சொந்த கட்சிக்காரனையே வெட்டுவேன் குத்துவேன், உயிரோடு இருக்க மாட்டாய். ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் ஒத்து ஊதி கொண்ட அந்த அதிமுக கட்சிக்காக துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தாய் என்றும் தந்தினும் பயன்படுத்திய அந்த உத்தம தலைவர் ராஜேந்திர பாலாஜி தான். ஸ்டாலின் தான் வராரு, தாலியறுக்க போறார் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவை சீமான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் முதலில் அந்த சுடுகாட்டில் சவக்குழியில் வைத்துதான் உதைக்க வேண்டும். நான் கடன் உடனே வாங்கி நான் உணவுகளை பரிமாறி துணிமலையை பரிமாறி இத்தனை பேர் உதவி செய்தது என்று சீமான் அவர்கள் ஒரு காணொலியை காட்ட முடியுமா? சார் வணக்கம் சார். அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் ஆர் ராசா அவர்கள் வந்து திரு முதலமைச்சருடைய அம்மாவை பற்றி பேசினாருன்றதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டார். திரும்பவும் வந்து இன்னொரு விஷயம் பூதாக வெடிச்சிருக்காது. என்னென்னா, திரு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா, மோடி எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்னால் தப்பாயிடும், எங்களை தவறாக சித்தரிச்சுப்பாங்கன்னு திரும்பவும் ஒரு விமர்சனம் இந்த மாதிரி எழுந்துட்டுருக்கு. திமுக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புவதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலில் ஆர் ராசா அவர்கள் குடும்பத்தை மையப்படுத்தி மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவருடைய தாயை அவர் இழிவுபடுத்தவில்லை. அரசியல் யார் குழந்தை, யார் கள்ளத்தனமான குழந்தை என்று அந்த அரசியல் சார்ந்த அந்த அரசியல் வளர்ச்சி மையப்படுத்தியே அவர் பேசியிருந்தார். ஆனாலும் பேசிய பேச்சில் தேவையற்ற பேச்சு என்று அத்தனை தரப்பு மக்களும் அதை வருத்தம் தெரிவித்ததால் அவர் திமுக தலைமைக்கு மதிப்பளித்து தமிழக மக்களுக்கு மதிப்பளித்து அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். அதே போன்று மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர் தாய் என்றும் மோடிஜி அவர்கள் தகப்பன் என்றும் அந்தளவுக்கு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறீர்கள். அவர் தன்னுடைய சொந்த கருத்தாக பதிவிடவில்லை. அதிமுக கட்சியினுடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது சொந்த கட்சிக்காரனையே வெட்டுவேன் குத்துவேன், உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அந்த அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரையும் ஆதரவாளரையும் வெட்டுவேன் குத்துவேன் என்று பகிரங்கமாக பேசக்கூடிய அந்த மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மக்களுக்கு மதிப்பளிக்காத ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் ஒத்து ஊதி கொண்ட அந்த அதிமுக கட்சிக்காக துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி தான் இந்த வார்த்தைகளை தாய் என்றும் தந்தினும் பயன்படுத்திய அந்த உத்தம தலைவர் ராஜேந்திர பாலாஜி தான். அவர் பயன்படுத்தி அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி தயாநிதி மாறன் அவர்கள் இன்று காலை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக அதை மறைத்து இப்போது மீண்டும் மீண்டும் திமுகவில் இது போன்ற பேச்சில் தொடர்ந்து பேசுகிறார்கள் என்று அந்த சமூக வலைத்தளம் விஷம பிரச்சாரங்களை அதிமுகவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பை எடுத்து தொடர்ந்து பரப்பி கொண்டு வருகிறார்கள். ஆகவே ஆராசா அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயை இழிவுபடுத்தவில்லை, அரசியல் மையப்படுத்திய பேசுகிறார். அது முழு காணொலி பார்த்தால் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் அது வரவேற்பதாக யாரும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, அது உங்களுக்கும் தெரியும். அதே போன்றுதான் மதிப்புக்குரிய தயாநிதி மாறன் அவர்கள் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசி அந்த பேச்சில் மேற்கொள் காட்டியது என்று காலை பேசியிருக்கிறார். இதில் எந்த விதமான உள்நோக்கம் இல்லை. சமீபத்தில் தனியார் சேனலில் வந்து ஸ்டாலின் தான் வராரு அந்த வீடியோவை வந்து விமர்சனம் பண்ணி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டதுக்காக வந்து நீங்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. ஒரு வீடியோவை வெளியிடுறதுனால வந்து அந்த சேனலுடைய இமேஜ் கெட்டு போகாதா? அதாவது விமர்சனம் பண்ணலாம், ஒரு தலைவரை எந்த வேணும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் இழிவுபடுத்தக்கூடாதுன்ற ஒரு வரைமுறை இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அந்த சேனல் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் நேற்று நடந்த அந்த முழு விவரத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அதை என்னுடைய வாயில் என்ன பதில் வரும் என்று மூடி மறைத்த ஒரு கேள்வியை ஒரு நெறியாளராக நீங்கள் என்னை பார்த்து எழுப்புகிறீர்கள். நான் இதை மறைக்க விரும்பவில்லை. நான் நேற்றிலிருந்து நடந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஆளில்லா அரசியல் என்கின்ற ஒரு இணையதள தொலைக்காட்சி பொதுமக்களிடையே ஒரு அதிமுக திமுக மற்ற கட்சியினுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய வகையிலே பேட்டிகளை எடுக்கிறார்கள். அப்போது வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் பிரச்சார அந்த பாடலை கொச்சப்படுத்துகிற வகையிலே ஸ்டாலின் தான் வரார், இப்போ விடியல் தர போகிறார் என்று ஒரு அருமையான ஒரு உன்னதமான உணர்வான ஒரு பாடலை இந்த யூடியூபி சேனல் தன்னுடைய டிபேரிட்டியை ஏற்றுவதற்காக ஸ்டாலின் தான் வராரு தாலியறுக்க போகிறார் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவை ஒரு பாடலாக அவர் சித்தரித்து வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்ந்து ஒரு வார காலமாக சமூகத்தினுடைய சமூக வலைத்திலே பரவியிருக்கிறது. எனக்கு நேற்று காலையில் 11 மணி அளவிற்கு தான் அந்த விஷயம் தெரிந்தது.
அப்போது ஒரு 10-க்கும் 15-க்கும் மேற்பட்ட தோழர்களோடு நான் அந்த அலுவலகத்தை முற்றுகிட்டு ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து அந்த பாடலே அந்த தளத்திலிருந்து நீங்கள் நீக்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு நான் நகருவேன், இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இங்கே போராட்ட ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி நான் மதிப்பிற்குரிய காவல் உயிரதிகளை சந்தித்து இதற்கான மனுவையும் கொடுத்து நான் சட்டீதரம் போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்று நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அங்கே அந்த அலுவலகத்திலே நான் அமர்ந்திருந்து 15-க்கும் மேற்பட்ட தோழர்களோடு, பின்பு அந்த நிர்வாகம் பேசி இது தவறு தான், என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், ஏதோ ஒரு ஆர்வத்தில் நாம் போட்டு விட்டோம் என்று அதற்கு பிறகு அந்த காணொலியை நீக்கினார்கள். அதற்கு நான் வந்தேன். ஆனால் இதை கேள்விப்பட்டு ஒரு சாரார், அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் சொல்வார் அல்லவா, அதை சார்ந்த ஒரு அதிமுக ஐடி விங்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறார்கள், இது போன்று தேசிய முன்னேற்ற கழகம் தோழமையோடு பயணிக்கிறது, அவர்கள் அராஜக போக்கியை கடைப்பிடித்து அந்த அலுவலகத்தை சண்டையிட்டு மிருட்டம் தோணியிலே அங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாரு, பொய்யான ஒரு பரப்பை இன்று காலையிலிருந்து அதை மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஜனநாயக ரீதியாகத்தான் 15-க்கும் மேற்பட்ட தோழர்களோடு அந்த என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தேன். அவர்கள் நிர்வாகம் பேசி அந்த காணொலியை எடுத்து விட்டுகிறார்கள். இதில் ஒரு சாரை இன்று காலை கூட ஒரு சமூக வலைத்தளம் சொல்லுகிறார், இவர் திமுக கட்சியில் இருப்பவரோடு கேட்கவில்லை, இவர் தோழமை கட்சியில், இவர் ஏன் அந்த அராஜக போக்கை கடைப்படுது, இது அராஜகம் எப்படி இருக்கும், ஒரு தலைமையை கொச்சப்படுத்துகிற வகையிலே ஒரு பாடலை வெளியிடுகிறார்னு சொன்னால், அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே ஒரு போராட்ட கருத்தை முன்னெடுத்தால் இது எப்படி அராஜகமாக இருக்கும். ஆகவே கண்டனம் என்பது இது போன்ற விஷயத்துக்கு துணை போகக்கூடிய அந்த வகையிலே அவர்களாம் கண்டனம் தெரிவித்திருக்கோம், ஒழிய துணை போகாத நபர்கள் நான் கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் இணையதள தொலைக்காட்சிகள் குறிப்பாக தமிழகத்தில் தன்னுடைய வரம்பை மீறி கொண்டிருக்கிறது சமீப காலம் என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இது ஆரோக்கியமான விஷயமாக யாரும் பார்க்கப்பட மாட்டார்கள், இது மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய வகையில் தான் பார்க்கிறார், இது தவறு தான் எங்களுடைய கருத்து. மற்ற கட்சிகளை தான் பிடிக்கும் என்றால் எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கள் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவருடைய அரசியல் பேச்சுகள், சீமான் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் முதலில் அதே சுடுகாட்டில் சவக்குழியில் வைத்து தான் புதைக்க வேண்டும் என்று சொன்ன மக்கள் பயன்பாட்டிற்கு அது எல்லோரும் எடுபடாது. அப்போது அவருடைய கொள்கை கோட்பாடுல சுடுகாட்டில் வைத்து சவப்பெட்டியில புதைக்கூடிய வகையிலே தான் இருக்கிறது சொன்னால் அப்போது சீமானவருடைய நிலைமை அதனால் தவறாக சித்தரிக்கவில்லை. அவர் சொன்னக்கூடிய பேச்சுகளை பதில் உரிக்கூறுகிறேன். நான் கேட்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய உறுப்பினுடைய தொண்டருடைய பொறுப்பாளருடைய கடமை என்னவென்று சொன்னால் மக்கள் சேவை செய்ய வேண்டும். சீமான் அவர்கள் தமிழகத்திலே மக்களுக்காக ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? அந்த கோமாளி சீமான் ஒரு காணொலியை காட்ட முடியுமா? ஐயா, கொரோனாவில் ஒரு வருட காலம் மக்கள் அல்லோல்பட்டு இருக்கிறார்கள். நான் கடன் உடனே வாங்கி நான் உணவுகளை பரிமாறி துணிமலையை பரிமாறி இத்தனை பேர் உதவி செய்தேன் என்று சீமான் அவர்கள் ஒரு காணொலியை காட்ட முடியுமா? சீமான அரசியல் காலத்தில் என்று வந்தாரோ அவரை பேசக்கூடிய பேச்சுகள் மட்டும்தான் காட்ட முடியும், அந்த பேச்சில் பொய்யும் மட்டும்தான் காட்ட முடியும். இவர்னாலோ அந்த சீமானோட கேட்டுக்கிட்ட தும்பிகள்னாலோ எல்லாம் 1% இன்னாருக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று ஒரு காணொலிகளால் காட்ட முடியுமா? ஆகவே சீமானுடைய பேச்சுக்கள், சீமானுடைய பொய்கள், சீமானுடைய கொள்கை கோட்பாடுகள் முதல் சவப்பெட்டியில் புதைக்கூடிய வகையிலே தான் அந்த பேச்சுகள் அந்த கொள்கை கோட்பாடுகள் இருக்கும். அடுத்தது மக்கள் முடிவெடுப்பார்கள். இப்போது 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தல் முடிந்தவுடன் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகும், அரசியல் வாழ்க்கையை சவப்பெட்டியில் புதைக்கக்கூடிய சூழல் தான் ஏற்படும். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் சீமானவரை ஏற்றுக்கொள்ள எவரும் தயாராகவில்லை. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அன்பு தோழர்கள் என்னுடைய நன்றிகள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.